வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பதிவு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு காமிச்சதில்லை. அதெல்லாம் இன்றைக்கி விக்கிரகமாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். உருவமாக இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள், நாகம் எல்லாமே இருக்குது. வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிறையா சைஸஸ்லேயும் இருக்குது, நிறைய மாடலும் இருக்குது. உங்களுக்கு இது அலங்காரத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சுவாமியை கும்பிடுறதுக்காக நாகம் இதெல்லாம் வாங்குவாங்க. மற்ற பொருட்கள் எல்லாம் நீங்கள் அலங்காரத்துக்காகவோ அல்லது ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி கூட வாங்கலாம். அந்த மாதிரி வித்தியாசமான பொருட்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நாம் முதல்ல பார்க்க போகிறது சிங்கம் தான் பார்க்க போகிறோம். சிங்கம் அப்படின்னாலே வந்து கம்பீரம்தான். நிறைய பேர் கிஃப்ட்டுக்காக வாங்குகிறாங்க, அழகாக கம்பீரமாக கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு வாங்குவாங்க. நம்ம விளக்கில் வைப்போம். இந்த உட்கார்ந்துருக்கிற சிங்கம் இன்னுமே அழகு, பார்த்துட்ருக்கக்கூடியதை உட்காந்து பார்க்குற மாதிரி டேபிளில் அழகாக வச்சுக்கலாம். ஒரு ஒரு ஆஃபீஸ் டேபிளில் ஒரு எம்டிக்கு அல்லது ஒரு பாஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிங்கம் எல்லாம் கூட சூஸ் பண்ணலாம். அவங்க அவங்க டேபிள்லேயே வச்சுருப்பாங்க உங்கள் யாபகமாக. இப்போ நம்ம பார்க்குறது நாகம் பார்க்குறோம். வழிபாடுக்காக வாங்குகிறாங்க, கோவிலில் வேண்டிட்டு வைக்கிறதுக்காக வாங்குகிறாங்க. அது மாதிரி சிவபெருமானுக்கு, என் வீட்டில் ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்குது அதுக்கு அலங்காரத்துக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாங்குகிறாங்க. ஸோ அப்படி நாகம் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் இதில் ஒரு மூணு சைஸு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அஞ்சு தலை நாகம், ஒரு தலையோடு இருக்கக்கூடிய நாகம், அது உடம்பெல்லாம் அவ்வளோ அழகாக அப்படியே சுற்றி நிற்கிற மாதிரி, படம் எடுத்து நிற்கிற மாதிரியானது, ரொம்ப அழகாக இருக்குது. விநாயகர் வாங்குகிற எல்லாருக்குமே இந்த மூஞ்சூறு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டில் விநாயகர் மட்டும் இருக்கார், அவர் பக்கத்தில் நான் வைக்கிறதுக்காக தனியாக எனக்கு மூஞ்சூர் வேணும், குட்டியாக வேணும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவே சின்ன சின்ன சைஸில் மூஞ்சூர் வர வச்சோம். ரொம்ப அழகாக இருக்குது. கையில் மோதகம் வச்சுக்கிட்டு மூஞ்சூர் நிற்கிற மாதிரி ரொம்ப அழகான குட்டி குட்டி விக்கிரகங்கள். இது ரொம்ப அழகாக ப்ரீமியம் ப்ராடக்டில் வரக்கூடியது. கொஞ்சம் பெரிய மூஞ்சூர் தான், நல்லா குண்டாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மூணு நாலு சைஸில் இங்கே மூஞ்சூர் இருக்குது. கிளி வந்து இப்போ பார்க்குறோம், ரொம்ப அழகாக. காஞ்சிபுரத்தில் நிறைய மக்கள் பார்த்த உடனே ஆசையாக வாங்குவாங்க. இது கிளியோட தத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்களோட ஆத்மா வந்து காகத்தோட உருவ அந்த உடலில் வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம அமாவாசைக்கெல்லாம் பித்ருக்களுக்கு வந்து அந்த காக்காவுக்கு வந்து சாதம் வைக்கிறது, காக்காவுக்கு படைக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தேவர்கள், தெய்வங்கள் ஒரு பறவையோட உடம்பில் வந்துட்டு போகுதுன்னா அது கிளியை தான் சொல்லுவாங்க. கிளியோட உடம்பில் தெய்வங்கள் வந்துட்டு போகுமா. அதனால தான் வந்து காமாட்சி அம்பாள் கையிலையுமே எப்போவுமே கிளி இருக்கும். ஸோ அதனாலேயே எல்லாராலையும் விரும்பி இந்த குட்டி கிளியை நான் வீட்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லி ரெண்டு கிளி வாங்கிப்பாங்க. எப்போதுமே ஒரு கிளியில் ரெண்டு கிளியாக வாங்கிப்பாங்க. அதே மாதிரி இதே சைஸில் நம்ம சிட்டுக்குருவின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பேரோ, அதுவும் இருக்குது, வந்திருக்கு. ரொம்ப அழகாக குட்டியாக ஸ்பேரோ இருக்குது. அது மாதிரியே மயில் நிறைய மாடல் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டு மாடல் காட்டுறேன். இந்த ரெண்டு மயிலுமே வந்து அலங்காரமாகவும் வைக்கலாம். அழகாக ஒரு தூணில் இருக்கக்கூடிய குட்டி மயில், இதை விட பெருசு பெருசாலாம் இருக்குது, நம்மக்கிட்ட ரெண்டு அடியிலலாம் இருக்குது. இந்த மயில் பேராக இருக்கக்கூடிய, தோகை விரித்து நிற்கக்கூடிய மயில். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள், உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க. நிறையவே இருக்குது வெரைட்டி. நான் இந்த இதில் ரெண்டே ரெண்டு மயில் மட்டும் காமிச்சிருக்கேன். அழகான மான் செட்டு ரிசப்ஷனில், டேபிளில் கூட வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். புக் செல்ஃபில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் இந்த மான் செட்டு வாங்குகிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட அழகாக ஒரு விநாயகர் வச்சு, அவர் பக்கத்தில் வச்சு செட் பண்ணி எல்லாம் பார்த்து வாங்கிட்டு போனாங்க. குட்டி விநாயகர் அவங்களோட டேபிளில் அலங்காரத்துக்கு வைக்க போகிறதுன்னு சொல்லி. அது மாதிரி நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ்க்கு இதை பார்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப அழகான குதிரை. குதிரையிலையுமே நம்மக்கிட்ட அத்தனை மாடல் இருக்குது, அத்தனை சைஸஸ் இருக்குது. இன்றைக்கி ரெண்டு மட்டும் காட்டு. அதாவது இந்த மாதிரி எல்லாம் விக்கிரகங்கள் சின்ன சின்னது இருக்குன்றதுக்காக தான் இந்த பதிவில் சின்ன சின்ன விக்கிரகங்கள் மட்டும் காமிச்சிட்ருக்கிறேன். பெருசும் இருக்குது நம்மக்கிட்ட.
அழகான செம்மறியாடு கூட இருக்குது. செம்மறியாடு ரொம்ப அழகாக ஹெவியாக இருக்கக்கூடிய செம்மறியாடு, நல்லா குண்டாக வெயிட்டாக இருக்கக்கூடியது. இது மாதிரி மான் அவ்வளோ அழகாக படுத்திருக்கிறது. இது எல்லாமே டெக்கரேட்டிவ்க்காக, அழகுக்காக வைக்கக்கூடிய பொருட்கள். ரொம்ப அழகாகவும் அப்படியே நேச்சுரலாகவும் செஞ்சுருக்காங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது வாஸ்துக்காக வைக்கக்கூடிய ஆந்தை. ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் வாஸ்துக்காகவும் ஆந்தை வாங்கி வைப்பாங்க. அதுலேயுமே ஒரு மூணு சைஸு இப்போ இங்கே இருக்குது. அஷ்டலக்ஷ்மிகளை முதுகில் தாங்கிட்டுருக்கக்கூடிய ஆமை, அதுக்கு மேலே மகாமேரு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் பெரிய சைஸ் வந்துட்டு இருந்தது, இப்போ குட்டி சைஸ் வந்திருக்கு. இதுதான் சின்ன சைஸ்னே சொல்லலாம். அது மாதிரி வாஸ்துக்காக நிறைய வந்து ஆமை வாங்குவாங்க. டாட்டாய்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுவாங்க, வாங்குவாங்க. அதுலேயே நம்பர் எல்லாம் போட்டிருக்கோம். வாஸ்துக்காக வாங்கக்கூடியதில் அழகாக நம்பர்லாம் போட்டிருக்கோம். வாஸ்து டாட்டாய்ஸ்னே இதுக்கு பேர், வாஸ்து ஆமை அப்படின்னே சொல்லுவாங்க. இதில் பெரிய சைஸுமே இருக்குது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பறவைகள், விலங்குகள், நாகம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விலக்கடை .com வெப்சைட்டில் செக் பண்ணலாம். அப்படி எனக்கு பார்க்க தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு முழு விவரம் அனுப்புவாங்க. அதோட ஹைட் என்ன, டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஈஸியாக இருக்கும், பார்த்து வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக நம்ம வீட்டவும் அலங்கரிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.